ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். உங்களுக்கு நான் பயோடெக்னாலஜி வரைக்கும் ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த பயோடெக்னாலஜியில் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த பார்ட் இருக்குல்லையே, செலக்ஷன் ஃபார் ரீகாம்பினன்ஸ், அதை நாங்கள் ஏற்கனவே வீடியோ ஷூட் பண்ணிட்டோம். பட் அதுக்கு போஸ்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு இப்போ இன்றைக்கி வந்து நான் டிஷ்யூ கல்ச்சர் வீடியோவை எடுத்து அதை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் நாளைக்கு உனக்கு டெஸ்ட்டுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை முதல்ல பார்த்துட்டு அதேமாதிரி அந்த வீடியோஸும் நான் இன்றைக்கி ஈவினிங்குள்ளேயோ அல்லது நாளைக்கோ உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறோம். அதையும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோ, ஒரு ஐடியா கிடைக்கும் உனக்கு. ரைட், இன்னி கிளாஸோடு உனக்கு ஸ்டேட் போர்ட் ஸ்டாஃப்ஸ் 3 chapters கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபோர் ஃபைவ் சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நாளை கிளாஸ்லேருந்து உனக்கு 6th, தட் இஸ் மண்டே கிளாஸ்லேருந்து 6th chapter ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நீட் ஸ்டூடெண்ட்டுக்கு இதே பேட்டர்ன் இப்படியே தான் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு இன்னொரு சாப்டர் நாங்கள் சேர்த்து முடிச்சிருக்கோம். அவங்களுக்கு 6th chapter முடிச்சுட்டு இப்போ 7th chapter மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. உனக்கு 6th chapter ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதே மாதிரி கொண்டு போக போகிறோம். வி ஹோப் இந்த லாக்டவுன் முடிச்சு நீ ஸ்கூலுக்கு வர்றதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஃபைவ் சாப்டர்ஸாவது நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். ரைட், சரி. ஸோ இன்றைக்கி ரிவைஸ் பண்ண போகிற சாப்டர் என்னென்னா, பிளான் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாப்டர். இதை பற்றி உனக்கே தெரியும், டெஃபினிஷன்னா ரொம்ப ஈஸியான டெஃபினிஷன். பிளான்டோடைய செல் அல்லது டிஷ்யூஸ் அல்லது ஆர்கன், லீஃப், ரூட், ஏதோ ஒரு ஆர்கனை எடுத்து அதை ஆர்டிஃபிஷியலாக கல்ச்சர் மீடியத்துக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்து அதுலேருந்து ஒரு பிளான்ட்டையே வளர வச்சோன்னா த ஃபினாமின் இஸ் கால்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ வாட் இஸ் கல்ச்சர் மீடியம் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடியூஸ் சொன்ன மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட்டு சாயிலில் வளர்ந்ததுன்னா அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் அதுவாக அங்கேருந்து எடுத்துக்கும், சாயிலேருந்து எடுத்துக்கும். பட் அதே பிளான்ட்டை கொண்டு வந்து நீ லேபில் ஆர்டிஃபிஷியலாக வளர்க்கும்போது வி ஹாவ் டு ப்ரொவைட் ஆல் த நியூட்ரியன்ஸ் ஃபார் பிளான்ட்ஸ், க்ரோயிங் பிளான்ட்ஸ், க்ரோயிங் செல்ஸ். அந்த சாப்பாட்டுக்கு பேர் தான் கல்ச்சர் மீடியம். ரைட், ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹேபர்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சயின்டிஸ்ட்டு தான் லேமியம் பர்பூரியம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய பிளான்ட்டோடைய லீஃப் எடுத்து அதோடைய மீசோஃபில்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு செல்ஸையோ பிளான்ட்டையோ வளர்க்க முடியும் அப்படின்னு சொன்னதால தான் ஹீ இஸ் கன்சிடர்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஒரு மார்க்குக்கு ஞாபகம். சரி, ஸோ எப்படி சார் இந்த பயோடெக்னாலஜியில் ஒரு செல்லை வச்சுக்கிட்டு ஒரு ஹோல் பிளான்ட்டையே வளர வைக்க முடியுது அப்படின்னா, அதுக்குன்னு சில கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம்னா டோட்டல் பொட்டன்சி. ரைட்டா, ஒரு சின்ன ஆலமரத்து விதைக்குள்ள அவ்வளவு பெரிய ஆலமரத்தையே உருவாக்குறதுக்கு தேவையான பொட்டென்ஷியல் எல்லாம் தூண்டிக்கிட்டு இருக்கு. அந்த ஹிடன் பொட்டென்ஷியலுக்கு பேர் தான் டோட்டல் பொட்டன்சி ஆஃப் எனி லிவிங் பிளான்ட் செல் டு டெவலப் இன்டு என்டையர் ஆர்கானிசம் இஸ் கால்ட் டோட்டல் பொட்டன்சி. ஒரு சின்ன செல்லுக்குள்ள அந்த ஹோல் பிளான்ட்டையும் வளர்க்குறதுக்கு தேவையான பொட்டென்ஷியல் தூங்கிக்கிட்டு இருக்கு. அந்த பொட்டன்ஷியலுக்கு பேர் தான் டோட்டல் பொட்டன்சி. அந்த பவர் இருக்கிறதால தான், அந்த நேச்சர் இருக்கிறதால தான் ஒரே ஒரு பிளான்ட் செல்லை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஹோல் பிளான்ட்டையும் வளர்க்க போகிறோம். தட் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் திஸ் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ரைட், இன் அடிஷன் டு திஸ், இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் இன்வால்வ் ஆகக்கூடிய சில முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு டிஃபரன்சியேஷன். தி செகண்ட் ஒன் இஸ் கால்டு டி டிஃபரன்சியேஷன். Then the third one is called as re-differentiation. So, இதெல்லாம் தான் பேசிக் கான்செப்ட். இந்த டிடிஃபரன்சியேஷன் ரீடிஃபரன்சியேஷனை மட்டும் நான் கடைசியில் முடிக்கும் போது நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. இதை ஒரு தடவை தமிழில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. டிடிஃபரன்சியேஷனுக்கு தமிழில் மறு வேறுபாடு அடைதல். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ. ரீடிஃபரன்ட், ஏன்னா இந்த வார்த்தையை நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே, டியும் ரீயும், அதனால தான் சொல்கிறேன். இதுக்கு தமிழில் வேறுபாடு தெரிதல். தட் மீன்ஸ் வேறுபாடு அடைதல்னா என்னென்னா, டிஃபரன்சியேஷனுக்கு தான் தமிழில் வேறுபாடு அடைதல். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ. ரைட், என்ன சார் இந்த டிஃபரன்சியேஷன்? இந்த ரெண்டு ஃபினாமினும் நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த ஃபினாமினை பார்த்துருவோம். டிஃபரன்சியேஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, டிஃபரன்ஷியேட் ஆகுறதுனா உனக்கே தெரியும், வேறு மாதிரி மாறுது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அம்மாவோட வயிற்றில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனப்போ ஒரு செல் எக்கோ எம்பிரியோவோ ஒன்றே ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் தான் இது என்ன ஆகும், மல்டிப்ளை பண்ணும், மல்டிப்ளை ஆகி குட்டி போட்டு நிறைய குட்டி குட்டி செல்ஸாக ஃபார்ம் ஆகும், கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ் மாறும். மாறினதுக்கு பிறகு அது டிஃப்ரென்ஷியேட் ஆகும்,
நீ எல்லாம் சேர்ந்து தலையா மாறு, நீ எல்லாம் சேர்ந்து உடம்பா மாறு, நீ கையா மாறு, காலா மாறு, மாறணும் பத்தியா? தட் ஃபினாமின் இஸ் கால்ட் டிஃபரன்சியேஷன். இதே தான் பிளான்ட்லையும் நடக்குது. பிளான்ட்ல ஆல்ரெடி வி நோ மெரிஸ்டம்னு ஒன்று இருக்கு, குரூப் ஆஃப் செல்ஸ், கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணுது, குட்டி போட்டு நிறைய குரூப் ஆஃப் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதில் சம் ஆஃப் த செல்ஸ் தே லாஸ் த பவர் ஆஃப் டிவிஷன் அண்ட் இட் பிகம்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ. ரிமைனிங் இருக்கக்கூடிய பாதி மெரிஸ்டமாகவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி மெரிஸ்டமாக இருந்தது பர்மனண்டாக மாறக்கூடிய ஃபினாமினத்துக்கு தான் டிஃப்ரென்சியேஷன். இதுதான் எல்லா உடம்புலையும் நடக்குது, எல்லா ஆர்கானிசத்துலையும் நடக்குது. முக்கியமான ஒரு ஃபினாமினன், இட் இஸ் நோன் அஸ் டிஃப்ரென்சியேஷன். புரியுதா? ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன், டி டிஃப்ரென்சியேஷன், ரீ டிஃப்ரென்சியேஷன் எல்லாம் நடக்கிறதால தான் ஒரு செல்லாக இருக்கிறது ஒரு ஹோல் பிளான்ட்டாக மாறுது அப்படிங்கிறது தான் விஷயம். ரைட்டா? ஸோ நவ் இந்த ஒரு செல்லாக இருந்தது ஒரு பிளான்ட்டாக மாறுறது எப்படி அப்படிங்கிறத இனிமேல் நம்ம படிக்க போகிறோம்.